விவசாயி விவசாயி எங்க அந்த மூணு பசங்க வரையினாங்க அழகானா ஒரு கை சோறு கட்டிருப்பா ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுத்திருக்கியா இல்ல சிகரெட் தான் வாங்கி கொடுத்திருக்கியா எனக்கு எங்கெங்க வேலை நடக்குது தெரியுமா எங்க டேம்ல இருந்து இந்தியா கட் வரைக்கும் வேலை நடக்குது அப்படியா எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க தெரியுமா டெய்லி வாட்ஸ்அப்ல கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்றியா சுடுகாட்டுல போனமா இருக்க உனக்கும் என்னையா வித்தியாசம் பாடையில போறவனையாவது நாலு பேர் வந்து தூக்குவான் திண்ணையில சும்மா படுத்திருக்கவன பத்து பேர் மிச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க உன்ன நம்பி ஒரு பொட்ட பிள்ளைய பத்து வச்சிருக்கேன் அது எப்படிதான் கரை சேர்க்க போறனோ தெரியல அல்லும் பகலும் பாடுபட்டாலும் அஞ்சு பைசா கையில இல்ல நான் என்ன பண்ண போறேனோ தெரியல இதுல துண்டு வேற மைனர் மாதிரி குடியா ஏண்டி நீ வேலைக்கு போயிட்டா வீட யார பாத்துக்குவா உன் தங்கச்சி வேற மூணு மணிக்கு வரேன் இருக்கா பாத்துக்கிட்டே இருங்கடி அந்த மூணடி சாமியார் ஆசீர்வாதத்தோட இந்த அகிலத்தையே ஆள போறேன் அப்புறம் இந்த குடும்பமே என் காலடியில் தான் மூணடி சாமியாரே நீ வாழ்க உன் குடும்பமே வாழ்க என்ன மச்சான் 10,000 வாங்கி 10 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள வேலை போச்சு ஐயோ இடி மச்சான் நமக்கு தான் ஒரு அடிமை சிக்கிருச்சுல அங்க வச்சுருவோம் குழம்போட செய்யறோம் மச்சான் எந்திரடி போய் சீக்கா வாங்கிட்டு வா போ ஐயா எவ்ளோ பெரிய தியாகி 20 வருஷமா ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க உங்களுக்கு உடனே அர்ச்சனை பண்ணி ஆரத்தி எடுத்து மூஞ்சிய பாரு திருட்டு பயலாட்டம் நீங்களா எங்க உருப்பிட போறீங்க சத்தமா பேசாதமா சைலண்டா பேசு ஊருக்குள்ள எனக்குன்னு மரியாதை இருக்குல்ல வாம்பாட்டு கத்துற ஆஹா இருக்கு இருக்கு உள்ள இருக்குடா விளக்க மாறு வா வெளுத்து வாங்குற டே சிங்கம் அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க நாங்க போய் வெளியே நிக்கிறோம் நீ போய் சமாதானம் படுத்திட்டு வா ஓகேவா சரி சரி கிளம்புடா வாடா 2,000 பேர் இருக்கா அட நீங்க வேற அடுத்த வாரம் பாருங்க 5,000 பேருக்கு அதுக்கு அடுத்த வாரம் 10,000 பேருக்கு அது மட்டும் இல்ல இனிமே தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் போஸ்டர் மட்டும் இல்ல இனி கட் அவுட் பேனர் பால் அபிஷேகம் எல்லாமே நடக்கும் அடி பின்னி எடுக்க போறோம் பாருங்க வச்சிருந்த தலைவர ஆமா போஸ்டர் எல்லாம் ஒட்டியாச்சு ஆனா நீங்க என்னமோ போஸ்ட் மார்டம் பண்ண மாதிரியே வந்திருக்கீங்க காமெடி பண்ணாதீங்கண்ணா சரி அதை விடு நம்ம செய்தி சும்மா காட்டு தீ மாதிரி பரவணும் நம்மளை எதுக்குறவன் எவனா இருந்தாலும் வாந்தி வகுத்தால போகணும் சரியா என்னது கண்டிப்பா இருக்கட்டும் கண்ணம்மெல்லாம் கண்ணி போயிருக்கு கண்ட கண்ட நாயெல்லாம் கடிச்ச மாதிரியே இருக்கு காமெடி பண்ணாதானே முன்ன என்னாச்சு கேளுங்க சரி என்னாச்சு நேற்று போஸ்ட் ஓட்டும் போது ஒரு 5-6 காலி பசங்க வந்து ஒண்ணு கடிச்சாங்க தெரியுமா பப்ளிக் எவனா ஒண்ணு கடிச்சானா போலீஸோ கார்பரேஷனோ பாத்துப்பாங்க உங்களுக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலை உங்க வாய் மேலே அடிச்சாங்க என்ன தம்பி
இப்ப நம்ம போஸ்ட்லாம் அடிச்சு ஒட்டிருக்கோம். அத பத்தி மக்கள் என்ன பரபரப்பா பேசிக்கிறாங்க, மக்களை போய் நீங்க சந்திச்சு ஏதாவது சேகரிச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் அடுத்த போஸ்ட் என்ன அடிக்கணும்ங்கறத நான் யோசிக்கணும்ல. அண்ணா போஸ்ட் பார்த்துட்டு அடுத்து பிஎம்ஏ நீங்க தான் பேசிக்கறாங்களே. அது மட்டும் இல்ல, எதிர்க்கட்சிகாரங்களும் அப்படியே தொடர்ந்து நடக்குறாங்க. டேய் நீ இத கேள்விப்படலையா? ஒரு தெருவே காலரா வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டாங்கடா. சாதாரணமா தெரியுதா மத்திய அரசு சொல்லுதுரா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் செலவு இருபத்தி ஏழு ரூபாய் தானா? இந்த மாதிரிலாம் பேசப்படாது. ஏன்னா அண்ணன் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆயிட்டுன்னு வச்சுக்க. உனக்கு ரோடு கண்டெக்டர் தருவேன்ல, உனக்கு மணல் குவாரி தருவேன்ல, இவ்வளவு ஏன்? ஒருவேளை அதிர்ஷ்டத்துல அண்ணன் பிஎம் ஆயிட்டுன்னு வச்சுக்க. நீ தாண்டா நிதி அமைச்சர், நீ வந்து கல்வி அமைச்சர், உனக்கு வந்து கப்பல் துறை. நீ பாட்டு கப்பல் ஏறிட்டு நாடு நாடா சுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இதை விட வாழ்க்கையில என்ன வேணும்? எல்லாம் கிளம்புங்க, அண்ணனுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அடுத்த வாரம் போஸ்ட் ஓட்டும் போது நான் கூப்பிடுறேன். என்ன மறுபடியும் நீங்க பிஎம் ஆகிறதுக்கு பதிலா பேசாம பிரசிடென்ட் ஆனா என்ன? ஜனாதிபதி கீழே எவ்வளவு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு பார்த்தல்ல அண்ணன். என்ன நம்மள மாதிரி சாதாரணாளா? டேய் மச்சான், அரசியல்வாதத்தையும் சரி தீவிரவாதத்தையும் சரி நம்ம ரொம்ப பொறுமையா தாண்டா இருக்கணும். ரெண்டு பேரையும் பகிச்சிட்டோம், நம்மள காலி பண்றாங்க தெரியுமா? என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா. டேய் அரசியல்வாதி தீவிரவாதி ரெண்டு பேருக்கு பின்னாடி வாதி முடிதா? சோ நம்ம வாய வச்சுட்டு சும்மா இல்லாம தோண தோணன்னு ஏதாவது பேசிட்டே இருந்தேன்னு வைக்க, அரசியல்வாதி என்ன பண்ணுவான்? நமக்கு வர இபி கேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவான். தீவிரவாதி வீட்டுக்கு பாம்பு போட்டுருவான். சோ நம்ம வாய்க்கெல்லாம் ஒன்னும் சேர்ந்திருக்கவே கூடாது. அப்படியே சேர்ந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா. ஏன் அவசரப்படுற? எங்க தாத்தா வந்து காந்தி அடியில இருந்தாரு, அவர் என்ன டேஞ்சரான ஆளா? அவரும் நல்லவர் தானே? பெரியவங்க பேசும்போது பேசாத என்னடா முறைக்கிறா? போஸ்டுக்கு பசு ரெடி போன சொன்னா முட்டை முட்டை குடிச்சிட்டு ஆலையை வைத்தியம். அதத்தான் நானும் சொல்றேன், போன தடவை மாதிரி போஸ்டர் இடைக்கு போட்டு மூணு பேர் சர கடிச்சு மட்டையா ஏறாதீங்க. டேய் இவன் ரொம்ப பேசுறான், அடுத்த டைம் பசைய காய்ச்சும் போது சின்ன கலந்துரு, வயிறு வந்து சாப்பிட்டு. டேய் போடா, டேய் போடா, 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 அட போங்கயா. ஆலியும் பாரு மூஞ்சியும் பாரு. இன்ன இந்த ஆர்வம் சொன்னா மூணு பசங்க வருவாண்டே இவனையும் காணும். இவனை கேட்டாலும் தெரியா தெரியாங்கிறான். சரி வண்டியா கேட்போம். பார்த்தா தலுக்கு முழுக்கிட்டு பயில் வாடுவேன், குஸ்தியா இருக்கான், கண்டிப்பா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏண்டா தம்பி, இந்த ஊர்ல சிங்கம்ங்கிறது யாருப்பா? என்ன கேட்ட? சிங்கம் யாருன்னு கேட்டேன். அட்டிங்கோயால அந்த திருட்டு பசங்களை பத்தி ஏன்ட்ட கேக்குறியா? மூஞ்சில குத்திரியும் பாத்துக்க, ஆளையும் மண்டையும் மூஞ்சியும் பாரு. போண்டா போண்டாவா? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அப்ப சிங்கம் பெரிய ஆளாத்தான் இருப்பான். அப்ப நம்ம சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கோம், ஆடு கண்டிப்பா கிடைச்சிரும். யோ அங்க நிக்கிறாங்க பாரு, அவங்க தான் சிங்கத்தோட கூட்டாளிங்க, போய் கேளு. ஆஹா, ஆளை பார்த்தா மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவும் ஆடுது. காலையில கஞ்சி அடிக்கவே கவுந்து விடுறான். சரி பேர் என்னமோ சொல்லுவீ? என்ன மாறி முத்து? என்னயா மாறி முத்தா? மாமனார் பேரையும் மருமக பேரையும் ஒன்னா வச்சிருக்க போல. நமக்குள்ள ரெண்டு ஸ்டாரா, பரவாயில்லையே. அப்ப போட்டியில ஜெயிச்சிடலாம். ஜெயக்கூடிய ஆடு பிரியாணி தான். இந்த பாருங்கப்பா, ஜெயக்கூடிய ஆட்டுக்கு நாலு பள்ளி இருக்குது. அந்த ஆட்டுக்கு இணையா நம்ம களத்துல எந்த ஆடும் கிடையாது. அதனால
ஏக்குடியாடு பந்தயத்துல கலந்து கொள்ள முடியாது. துடுப்பு போட்டியில எங்க ஆடு கலந்துக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க. நீ என்ன சொல்றது எட்டுப்பு? மரியாதை மரியாதை. எங்க ஜெயக்குடி வராம போட்டி நடத்துறியா? நடத்திதான் பாறேன். மைக்கு எவன்டா என் நாட்டு போட்டிக்கு வேண்டாம்னு சொன்னது? ஜடையில்லாத பயிலுவா பட்டாளத்துக்கு ஆசைப்படுவாங்களா? போதையில உளர்ற நாய்க்கு கொடிமரமா இருந்தாலும் சரி கோபுரமா இருந்தாலும் சரி வேறுபாடா தெரிய போகுது? ரெண்டு பல்லா இருந்தாலும் சரி எட்டு பல்லா இருந்தாலும் சரி தில்லு இருந்தா என் ஆட்டோட மோதுங்கடா பாக்கலாம். வர இருங்கடா இருங்க. சப்பரத்துல வருவது என்ன பண்ண போது தெரியலையே. ஜெயக்குடி பொது இடத்துல இப்படி பொறுப்புலாம் பேச கூடாது. ஏய் கருப்பே நீ என்ன பொறுப்பா பேசுறியா? இது பெரிய துடுப்பு. ஏய் ஜெயக்குடி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்பளான்னு பாக்குறேன், குரலை பிடிச்சு கொண்டு பாத்துக்கோ. மாப்பிள்ள ஒரு வார்த்தை சொன்னாலும் ஓஹோன்னு சொன்ன, குரவிலை மெரிச்சு கொண்டு வராம்ல மாப்பிள்ள பாத்துக்கடி. ஏ சாணி முட்டை, சங்கல மெரிச்ச நம்ம ஏன் உன் காத்தா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் சாயங்காலம் வரலும் கக்கிட்டு கிடப்ப. பத்தாயிரத்தை வச்சுக்கிட்டா பந்தாவா பேசிட்டு இருந்த? டேய் மாப்பிள்ள அட்ரஸ் போன் நம்பர் வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சு விடு. அதுக்கு அவசியமே இல்லைங்க. சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி மந்திர மாட்டு கேட்டா கூட மாரிமுத்து வீடு எங்க இருக்கு அப்படியே உனது காட்டிருங்க. வந்துடும் போயா? கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? நல்லா வருவோம் நீ போயா? சரிங்க. ஆள் ஆளுக்கு நினைக்கிறாங்க. பெரிய பிசினஸ் இதான்டா, இத நாம இன்னைக்கு கொண்டாடுறோம். புரியுதா? வாங்க மச்சான்.